Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது eggless orange cake. எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. Hi friends, welcome to Easy Cuisine. நான் உங்கள் மிஜு. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரணும்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துலயே பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க friends. நான் இந்த சேனல்ல ஈஸியான ரெசிபிஸும் இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட்ஸும் தான் போடுறேன். எல்லா வீடியோஸும் வாட்ச் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆரஞ்சு கேக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாங்க. ஒரு கப் மைதா, முக்கால் கப் பவுடர்ட் சுகர், ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா, கால் டீஸ்பூன் உப்பு, தயிர் அரை கப், ஆரஞ்சு ஜூஸ் அரை கப், மெல்டட் பட்டர். ஒரு முழு ஆரஞ்சு எடுத்து வச்சுருக்கேங்க, அதோட தோல் மட்டும் எடுத்துக்கலாம். அப்புறம் ஆரஞ்சு கலர் இருந்தால் எடுத்துக்கோங்க. இங்கே எங்கிட்ட ஆரஞ்சு கலர் இல்லை, அதனால நான் எல்லோ அண்ட் ரெட் கலர் எடுத்து வச்சுருக்கேங்க. நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸை நல்லா ஜலிச்சு வச்சுக்கலாங்க. அதுக்கு நம்ம ஒரு கப் மைதா, ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா, கால் டீஸ்பூன் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா ஜலிச்சு வச்சுக்கலாங்க. ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் நம்ம முக்கால் கப் பவுடர்ட் சுகரை சேர்த்துக்கோங்க. அது கூட அரை கப் தயிர் எடுத்து வச்சுருந்தது ஊற்றிக்கலாங்க. இப்போது மெல்டட் பட்டரில் ஒரு 4 டீஸ்பூன் மெல்டட் பட்டர் ஊற்றிக்கலாங்க. இப்போது ஒரு விஸ்க் வச்சு அது நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விடுங்க. தயிர் அந்த பட்டரெல்லாம் நல்லா சேர்ந்து வரணுங்க. இப்போ நான் அதில் கொஞ்சமாக கலர் சேர்க்குறேன். ஆரஞ்சு கலர் இருந்தால் அது ஒரு ட்ராப் சேர்த்துக்கோங்க. எங்கிட்ட ஆரஞ்சு கலர் இல்லை, அதனால் நான் ரெட் அண்ட் எல்லோ கலர் சேர்த்திக்கிறேங்க. இப்போ நல்லா கலந்துக்கலாங்க. இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்திக்கலாங்க. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்து ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த அரை கப் ஆரஞ்சு ஜூஸில் பாதி ஊற்றி கலந்துக்கோங்க. மாவு சேர்த்த சேர்த்த கொஞ்சமாக ஜூஸ் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நல்லா கலந்து வச்சாச்சுங்க. இப்போ நம்ம அந்த ஆரஞ்சிலேருந்து ஆரஞ்சோட அந்த பீல் வெளியே இருக்கிற அந்த தோலை மட்டும் எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறது ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம கேக் பேட்டர் மிக்ஸ் பண்ணி முடித்தாச்சு. இப்போ நம்ம அது ஒரு கேக் டின்னில் ஊற்றிக்கலாங்க. கேக் டின் வந்து ஆயில் க்ரீஸ் பண்ணி பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்குங்க. அதில் நம்ம கேக் பேட்டர் ஊற்றிக்கலாங்க. இப்போ ரெண்டு மூணு தடவை நல்லா டேப் பண்ணிக்கோங்க அந்த ஏர் பபுள்ஸ் எல்லாம் போகிறதுக்கு. இப்போ நம்ம அவனை ப்ரீஹீட் பண்ணி வச்சிட்டோங்க முன்னாடியே. இப்போது நம்ம அவன் ப்ரீஹீட் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம கேக் டின் உள்ளே வச்சுக்கலாங்க. இப்போ கன்வென்ஷன் மோடில் 180 டிகிரியில் 30 மினிட்ஸ் பேக் பண்ணிக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 30 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு லாஸ்ட்டு கொஞ்ச நேரம் தான் இருக்கு. இப்போ நம்ம கேக் எடுத்துக்கலாங்க. எப்போவுமே பத்திரமா எடுங்க, கேக் நல்லா சூடாக இருக்கும். கேக் டென்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பராக கேக் பேக் ஆகி வந்துருச்சு நமக்கு. நான் அதே மாதிரி
ரெண்டு கேக் செஞ்சுருக்கேங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேக்கும் ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஆரம்பிச்சுக்கலாம். ஐசிங்காக விப்பிங் க்ரீம் பீட் பண்ணுங்க. அதுக்கு நான் இங்கே விப்பிங் பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். அது ஒரு கப் விப்பிங் பவுடர் எடுத்து தண்ணி கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஃப்ரீசருக்குள்ளே வச்சுக்கலாங்க. ஃப்ரீசருக்குள்ளே வைக்கும்போது அந்த ஹேண்ட் பிளெண்டரோட அந்த பீட் விஸ்கும் சேர்த்து கூல் பண்ண வைங்க. அடுத்தது நம்ம ஆரஞ்ச் சாஸ் பண்ணிக்கலாங்க. ஆரஞ்ச் சாஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் வீடியோ மிஸ் ஆகிடுச்சுங்க, அதனால் நான் சொல்கிறேன். ஒரு கப் ஆரஞ்ச் ஜூஸ், அதில் கால் கப் பவுடர்ட் சுகர், ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டே நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு அதை பாயில் பண்ணிக்கலாங்க. அந்த டைமில் ஒரு பின் சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. பாயில் பண்ணும்போது நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க, ஏன்னா கார்ன்ஃப்ளவர் வந்து சீக்கிரமாக அந்த கெட்டி ஆகிடும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு நல்லா கொதிச்சு வருது. இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ அவ்வளோதான், நம்ம ஆரஞ்ச் சாஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சிடலாம். இப்போ நல்லா கூலாகிடுச்சுங்க, ஃப்ரீசருக்குள்ளே வச்சதுக்கு சீக்கிரமாக கூலாகிடுச்சுங்க. இப்போ நம்ம பீட் பண்ணிக்கலாங்க விப்பிங் க்ரீம். இப்போ விப்பிங் க்ரீம் வந்து ஒரு கேக் ஸ்லைஸ் மேலே நான் போட்டாச்சுங்க. இப்போ இன்னொரு ஸ்லைஸ் மேலேயும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சுகர் சிரப் வந்து மேலே இது பண்ணிக்கோங்க, ப்ரஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கேக் ஃபுல்லாகவே விப்பிங் க்ரீமால் கவர் பண்ணிக்கலாங்க. இப்போ ஓரளவுக்கு நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சுங்க. இப்போ இது நம்ம கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜ்குள்ளே செட் பண்ணுறக்கு வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம கேக் நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போது ஆரஞ்ச் சாஸை நம்ம ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு இந்த மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணிக்கலாங்க. இங்கே நான் ட்ரிப் பண்ண பார்த்தேன், ஆனால் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால சரியாக வரலங்க. ஆனால் டேஸ்டில் எதுவுமே காம்ப்ரமைஸ் ஆகலைங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. மேலேயும் அதே மாதிரி நல்லா கவர் பண்ணிக்கிறேங்க. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான ஆரஞ்ச் கேக் ரெடி ஆயிடுச்சு, வித் ஆரஞ்ச் சாஸ் வித் விப்பிங் க்ரீம் ஐசிங். இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு. சூப்பரான ஆரஞ்ச் கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப எம்மியாக இருந்தது. இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.